தமிழக அமைச்சரவையில் நிகழ்ந்துள்ள மாற்றம் குறித்து விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி அளித்துள்ளார். தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நேற்று இரவு ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. அதன்படி மூன்று அமைச்சர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படும் அதே சமயம் செந்தில் பாலாஜி உட்பட மூன்று அமைச்சர்கள் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆறு அமைச்சர்களுக்கு இலாக்கா மாற்றியமைக்கப்பட்டு இருப்பதோடு அத்துடன் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியில், முதலமைச்சர் அவருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சரவையில் மாற்றங்களை செய்துள்ளதாகவும், காலத்தின் தேவையை அறிந்து இந்த மாற்றத்தை முதல்வர் மேற்கொண்டு இருப்பதாக நம்புவதாக கூறியுள்ளார். மேலும் உதயநிதி துணை முதல்வராக நியமனம் செய்திருப்பது கவனம் பெற்றுள்ளதாகவும், கலைஞர் ஸ்டாலினை துணை முதல்வராக நியமனம் செய்தது போல ஸ்டாலின் தனது மகன் உதயநிதியை அதே நம்பிக்கையில் துணை முதல்வராக நியமனம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். தளபதி ஸ்டாலினின் நம்பிக்கையை உதயநிதி காப்பாற்றுவார் எனவும் அவருக்கு தனது வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.